إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي ذلك فليتنافس المتنافسون قال النبي صلى الله عليه وسلم بادروا بالأعمال سبعا هل تنظرون إلا فقرا منسيا أو غنى مطغيا أو مرضا مفقدا أو هرما مفندا أو موتا مجهزا أو الدجال فشر غائب منتظر أو الساعة فالساعة أدهى وأمر أو كما قال صلى الله عليه وسلم وهل أنيتم يهيري وناهي الله ورونكم التمي ورطاه تماه அல்லாஹு நுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை நாம் முறையாக பயன்படுத்தி கொண்டால் உண்மையிலேயே அல்லாஹு தஆலா ஈருலகத்திலும் நம்மை மேன்மை மிக்க மக்களாக ஆக்கியருள்வான். அந்த சந்தர்ப்பம் தவறிவிடுமேயானால், அல்லாஹு வழங்கிய சந்தர்ப்பத்தை நாம் தவறவிட்டு விட்டால் அதுபோன்ற ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அதற்கு பிறகு அமைவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது. தப்பிப்போன சந்தர்ப்பம் திரும்பி வரப்போவதில்லை, தப்பிப்போன நேரங்கள் திரும்பி வரப்போவதில்லை. அந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக நம்முடைய துனியா ஆசிரா வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், சபஹான அல்பன் யதுகுலூன அல்ஜன்னா பிகைரி ஹிசாபி, 70,000 மக்கள், 70,000 பேர் சுவனத்திலே கேள்வி கணக்கின்றி செல்வார்கள் என்று. கேள்வி கணக்கில்லாமல் 70,000 பேர் செல்வார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமயத்திலே அதற்கு உத்தாஷா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் அவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹும் மஜாலுஹு மின்ஹும், யா அல்லாஹ், இவரையும் அந்த கேள்வி கணக்கின்றி சுவனம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரில் ஒருவராக ஆக்கிவை என்று துவா செய்தார்கள். இன்னொரு சஹாபி எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காகவும் துவா செய்யுங்கள், அந்த 70,000 பேரில் ஒருவராக நானும் இருக்க வேண்டும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபகக பிஹா உக்காஷா, உக்காஷா முந்திக் கொண்டார் என்று சொன்னார்கள். உக்காஷா முந்தி விட்டார்கள், அவர் அந்த தருணத்தை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். சொன்னவுடன் ஒரு துவாவுக்கான வாய்ப்பு இருந்தது, அதை அவர் பயன்படுத்தி கொண்டார். நீங்கள் கொஞ்சம் தாமதித்து விட்டீர்கள் என்றார்கள். கொஞ்சம் தாமதித்ததன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்காஷா முந்தி விட்டார்கள் என்று. அப்படியானால் அது ஒரு தருணம், அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு சந்தர்ப்பம். அதை நாம் பயன்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் சில சமயங்களிலே பெரும் நஷ்டத்தை கூட அடைய நேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா யுத்தத்திற்காக ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படைக்கு தளபதிகள் யார் யாராக இருப்பார்கள் என்பதையும் சொன்னார்கள். அவர் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதையும் முன்னறிவிப்பு செய்தார்கள். அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் இவர், அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் இவர் என்றெல்லாம் பெயர் கூறினார்கள். அந்த படை கிளம்பி போகிறது. யதார்த்தமாக அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தது, யதார்த்தமாக அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அதற்கு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமயத்தில் அவர்களும் தளபதியினுடைய பெயரில் கூறப்பட்டவர்கள், உடனடியாக கிளம்பி செல்லவில்லை. படை புறப்பட்டு சென்று விட்டது, மூசாவை நோக்கி படை புறப்பட்டு சென்று விட்டது. ஆனால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாமதித்தார்கள். எதற்காக தாமதித்தார்கள்? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று ஜும்மா தொழுவேன், ஜும்மா தொழுவிட்டு நான் அந்த படையுடனே நபித்தோழர்களுடன் அந்த படையோடு வேகமாக சென்று சேர்ந்து கொள்வேன். வெளிப்படையாக எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. இங்கே
அவர்கள் நினைத்தது என்ன, நான் நபியோடு சும்மா சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிய பிறகும் கூட அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையுடன் செல்லாமல் பின்தங்கி விட்டார்கள். ஜும்மா சொல்கிறார்கள், ஃபஜம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து ஜும்மாவை முடித்தார்கள். பார்த்து விட்டார்கள் அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவை, படை புறப்பட்டு விட்டதே, நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள் என்று. யார் ரசூலுல்லாஹ், உங்களோடு சேர்ந்து ஜும்மா தொழுது விட்டு வேகமாக நான் சென்று விடுவேன் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள், இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்கவே செய்யாது. நபிக்கு பின்னால் ஜும்மா தொழுவது மிகப்பெரிய வாய்ப்பு தான், ஆனால் நபியினுடைய உத்தரவுக்கு முன்னால் அதுதான் ஆகப்பெரிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு படை கிளம்பி செல்ல வேண்டும் என்று. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்னதான் காரணம் சொன்னாலும் கூட அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி மா அத்ரக்த கதுவதஹும், இந்த பூமியில் உள்ள அவ்வளவு சொத்துக்களையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும், பூமியில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதோ, தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் வைடூரியங்களாகட்டும் என்ன சொத்துக்களாக இருக்கட்டும், அவ்வளவையும் செலவு செய்தாலும் அவர்கள் காலையில் புறப்பட்டு சென்றார்களே, அதற்கான நன்மையை உங்களால் அடையவே முடியாது என்றார்கள். இது ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு வாய்ப்பு, நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள். வாய்ப்பு தவறும் பொழுது அதன் மூலமாக மிகப்பெரிய நஷ்டமும் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, இது எல்லா காரியங்களிலும் சரி, இபாதத்துகளிலும் சரி, துன்யவிய ரீதியான காரியங்களிலும் சரி, உக்ரவி மறுமை ரீதியான காரியங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் அப்படித்தான். ஒரு வியாபாரம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு வாய்ப்பு, நாம் அந்த வாய்ப்பை தவறிவிட்டால் மிகப்பெரிய நஷ்டம் கூட அந்த வியாபாரத்தில் ஏற்படலாம். அந்த விற்பனை ஒப்பந்தம் நடக்காமல் போய்விட்டால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இது ஆசிராவுடைய விஷயத்திலே, நம்முடைய அமல்களுடைய விஷயத்திலே மிகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். எல்லா நேரங்களிலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கி வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். துன்யாவுடைய காரியங்களில் மட்டுமல்ல, அதற்கும் மேலாக ஆக்கிரத்துடைய காரியங்களிலும். ஒரு தடவை சபையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சில கேள்விகளை கேட்டார்கள். மன் அஸ்பஹ மின்குமல் யௌம ஸாயிமன், இன்று யாராவது உங்களில் நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். மண் அஸ்பஹ மின்குமல் யௌம ஸாயிமன், இன்று யாராவது நோன்பு வைத்திருக்கிறீர்களா? அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள், அன யார ரசூலல்லாஹ், கால அபூபக்கர் அன. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நோன்பு வைத்திருக்கிறேன் யார ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். யார் நோன்பு வைத்தார்கள் என்று முதலாவது கேட்டார்கள். இரண்டாவது கேட்டார்கள், மண் தபிஅ மின்குமல் யௌம ஜனாஸதன், உங்களில் யாராவது ஜனாஸாவை பின்பற்றி சென்றிருக்கிறீர்களா, ஜனாசாவுக்கு பின்னால் சென்று ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுதும் கால அபூபக்கர் அன, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கலந்து கொண்டேன் என்றார்கள். மூன்றாவதாக, இரண்டாவது கேள்விக்கு பிறகு மூன்றாவதாக கேட்டார்கள், வமன் ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், உங்களில் யாராவது ஏழைக்கு உணவளித்து இருக்கிறீர்களா, இன்றைய தினத்திலே யாராவது ஏழைக்கு உணவளித்து இருக்கிறீர்களா? கால அபூபக்கர் அன, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நான் உணவளித்திருக்கிறேன். நான்காவதாக ஒரு கேள்வியை கேட்டார்கள், பமன் ஆதமின் குமல் யோம மரியுதன், இன்று யாராவது நோயாளியை சுகம் விசாரித்திருக்கிறீர்களா, யாராவது நோயில் இருக்கக்கூடிய நபரை சுகம் விசாரித்திருக்கிறீர்களா? கால அபூபக்கர் அன, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நான் சுகம் விசாரித்திருக்கிறேன். இன்னும் எத்தனை கேள்வி கேட்டாலும் அவர்கள் அன அன என்று சொல்வதற்கு தயாராக இருந்திருப்பார்கள் போலும். அப்படியானால் அவர்கள் நல்ல அமல்களில் எவ்வளவு கவனம் செலுத்தி இருப்பார்கள், கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எப்படி பயன்படுத்தி இருப்பார்கள், எல்லாவற்றுக்கும் நான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், மதிதமா நபி இம்ரயின் இல்லாத ஜன்னா, இந்த நான்கு விஷயங்கள் யாரிடத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கிறதோ அவர் சுவனத்தில் தான் நுழைவார், சுவனத்தில் நுழைந்தே தவிர இல்லை என்றார்கள். நான்கு விஷயங்கள் ஒரே நாளில் இந்த நான்கு காரியத்தையும் செய்திருக்கிறார். இதில் சொல்லப்படக்கூடிய மூன்று காரியங்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஜனாசாவுக்கு பின் பெயர்ந்து செல்வது, ஏழைக்கு உணவளிப்பது, நோய் நலம் விசாரிப்பது, இதுவெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய காரியங்கள். இதுவெல்லாம் நோய் நலம் விசாரிக்க செல்வது என்பது யதார்த்தமாக நடக்கக்கூடிய காரியம், ஆனால் இதிலும் நன்மை இருக்கிறது என்று நீயத்து வைத்து சென்றால் நம்மோடு 70,000 மலக்குமார்கள் வருவார்கள் துவா செய்து கொண்டு.
அந்த அளவுக்கு அல்லாஹ் அதிலே சிறப்பை வைத்திருக்கிறான். எனவே சில சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு அது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்காது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரும் இல்லாமா லிசபான், பாதிரும் இல்லாமா லிசபான், நீங்க வேக வேகமாக விரைந்து அமல் செய்து கொள்ளுங்கள், ஆசிரத்துக்கான அமல்களை செய்வதில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். பாதிரும் இல்லாமா லிசபான், ஏழு நிலைகள் ஏற்படும், அந்த ஏழு நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் போட்டியிட்டு அமல் செய்து கொள்ளுங்கள். அந்த ஏழு நிலைகளை தவிர வேறொன்றும் ஏற்பட போவதில்லை உலக வாழ்க்கையில். என்னதான் நடந்தாலும் அந்த ஏழை தவிர வேறொன்றும் நடக்காது. பாதிரும் இல்லாமா லிசபான், ஏழு காரியங்கள், ஏழு நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் போட்டியிட்டு அமல் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹுவை பொருந்திக் கொள்ள செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய இபாதத்துகளாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது மக்களோடு கலந்துரையாடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா வாழ்க்கையிலும் நல்ல அமலை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தேடிக்கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அதற்கு பிறகு அமையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க, பகல் தந்துரூன இல்லா பக்ரன் முன்சியா அவ் தினம் முத்தகையா அவ் மரதன் அவ் மரதன் அவ் மௌத்தன் முஜிஹிதா அவ் மரதன் மௌத்தன் முஜிஹிதா அவித்தஜ்ஜால் ஏழு விஷயங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஏழு நிலைகள் தான் ஏற்படும். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறீர்கள், ஒரு முதலீடு செய்து விட்டு அதன் மூலமாக பெரிய லாபத்தை எதிர்பார்ப்போம், இதன் மூலமாக அவ்வளவு லாபம் கிடைக்க வேண்டும், எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்க வேண்டும், இப்படியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஏழை தவிர வேறொன்றும் இருக்காது. பாகத்தம் வரும் இல்லா பக்ரன் முன்சியா அவ் தினம் முத்தகையா அவ் மரதன் முஸ்திதா அவ் ஹரமம் முஃபன்னிதா அவ் மௌத்தன் முஜிஹிதா அவித் தஜ்ஜால் ஃபஷர் ஃகாயிபின் முன்தவர் அவிஸ்ஸாஅ ஃஸஸ்ஸாஅது அதஹா வ அமர். ஏழு விஷயங்களை சொன்னார்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது ஃபஸரம் முன்சியா, உங்களுடைய நிலைகளை மறக்கடித்து விடக்கூடிய ஏழ்மையை தவிர வேறு எது எதிர்பார்க்கிறீர்கள்? ஃபஸரம் முன்சியா, இப்பொழுது நன்றாக இருக்கிறீர்கள், எனக்கு நிறைய சொத்து சுகங்கள் இருக்குது, எனக்கு நிறைய வியாபார வேலைகள் இருக்கிறது, என்னுடைய பொருளாதார பொறுப்புகள் நிறைய இருக்கிறது, எனவே இதுவெல்லாம் கொஞ்சம் முடியட்டும், நான் பிறகு அமல் செய்து கொள்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லா பத்திரம் முன்சியா, வரப்போவது உங்களை மறக்கடித்து விடக்கூடிய ஏழ்மை வந்து சேரும். மறக்கடித்து விட உங்களுடைய நிலைமையையும் மறக்கடித்து விடும். நீங்கள் என்ன நிலையில் இருந்தீர்கள், ஒரு பெரிய இமேஜில் இருந்திருப்பீர்கள், ஆனால் அந்த ஏழ்மை வந்து உங்களுடைய இமேஜை எல்லாம் மறக்கடித்து விடும். யார் யாரிடத்திலே போய் கடன் வாங்க வைக்கும், யார் யாரிடத்திலே போய் உதவி தேட வேண்டிய சூழலை உருவாக்கும், நிலை அப்படியே தலைகீழாக மாறி போய்விடும். நாம் எவ்வளவு தண்ணியமாக இருந்திருப்போம், ஆனால் அந்த நிலை அப்படியே மாறி பட்டவன் முன்சியா, யார் யார் இடத்துல போய் என்ன கொஞ்சம் கடன் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, நேற்று வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தவிர நீங்கள் வேறு எதை எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் அமல் செய்யாமல் உங்களுடைய விவாதத்துகளை சரியாக்காமல் தள்ளி போடுவதற்கு இதை தவிர வேறு எதை எதிர்பார்க்கிறீர்கள்? ஒன்று பக்கரம் முன்சியா, அல்லது வினன் முத்தகையா, உங்களை அத்துமீற செய்யக்கூடிய சீமான்தனம். அல்ல, செல்வத்தை கொடுப்பான், நான் இப்பொழுது ஏழையாக இருக்கிறேன், எனக்கு நிறைய சம்பாதிக்க வேண்டும், நான் எனக்கு அல்ல நிறைய பணத்தை கொடுக்கும் பொழுது நான் அமல் செய்து கொள்கிறேன் என்று எதிர்பார்த்திருந்தால், ஏழ்மையில் நடுநிலையாக இருக்கும் பொழுது அமல் செய்யாமல் நான் நல்ல வசதியான பிறகு நிறைய தான தர்மங்கள் செய்வேன், நிறைய உதவி செய்வேன் என்று எதிர்பார்க்கிறீர்களா? ஒரு கால் அந்த சீமான்தனம் முத்தகையா, அத்துமீறக்கூடிய அழிச்சாட்சியம் புரியக்கூடிய செல்வமாக அது மாறிவிடும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியாது, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதி. எத்தனையோ பேர் பார்க்கவில்லையா சரித்திரத்தில், பிறவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், காரூனுடைய பொக்கிஷங்கள் கஜானாக்கள் எவ்வளவு இருந்தது, அதன் மூலமாக அவன் அல்லாஹ்விடத்திலே கோபத்தை தான் சம்பாதித்தான். ஏன்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்து அவர்களோடு தொழுது மஸ்ஜித் நபவியிலேயே இருந்த நபர் சலபா, சாலபாவுடைய நிலை என்ன? யார சொல்லல, எனக்கு அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க, எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கட்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவே போதும்பா, வேணாம்னு சொன்னாங்க. நீ இருக்கிற நிலையிலே இருந்துகள், வேணாம் என்றார்கள். ஆனாலும் கேட்டார்,
அந்த செல்வம் எனக்கு கிடைக்கட்டும், நான் அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அவருடைய செல்வம் கூடிக்கொண்டே போனது, அவருடைய அமல்கள் குறைந்து கொண்டே போனது. முதலில் ஜமாத்தை விட்டார், அதற்கு பிறகு தொழுகையை விட்டார், அதற்கு பிறகு ஜும்மாவை விட்டார், அதற்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டில் போய் ஒதுங்கிக் கொண்டார். தன்னுடைய ஆட்டு மந்தைகளை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் மதீனாவுக்குள்ளே வர முடியாது. கடைசி நிலை எந்த அளவுக்கு ஆனது, அவர் ஜக்காத்து கொடுக்க கூட மறுத்துவிட்டார். நபியவர்கள் கேட்டு அனுப்பிய ஜக்காத்தை இது முஸ்லிம்கள் மீது விதிக்கக்கூடிய வரி என்று சொல்லி மறுத்துவிட்டார். இதுதான் ஜைனல் முஸ்தகையா. இதையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எனக்கு எல்லா செல்வத்தை தவிர்க்கும், அதற்கு பிறகு நான் அமல் செய்து கொள்கிறேன் என்றால் ஒரு கால் அந்த செல்வம் உங்களை அழிச்சாட்சியம் புரிய வைத்துவிடும், உங்களை அத்துமீறச் செய்துவிடும், உங்களை அல்லாஹ்வுடைய கோபத்தை சந்திக்க வைத்துவிடும். அல்லது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள், அவன் மரணம் முஃப்சிதா, உங்களை நிலை குலைய செய்யக்கூடிய வியாதியை எதிர்பார்க்கிறீர்களா? வியாதி வந்தால் நான் இப்பொழுது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் எதற்காக தொழ வேண்டும், எனக்கு தொழுகை தேவையில்லையே, எனக்கு இபாதத்துகள் தேவையில்லையே அப்படி நினைக்கிறீர்களா? அவன் மரணம் முஃப்சிதா, உங்களுடைய நிலை குலைய செய்துவிடும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வியாதி. அந்த வியாதி நல்ல ஓடோடிக்கொண்டு ஓடி ஆடிக்கொண்டு இருப்பார், ஆனால் அவருடைய வியாதி அவரை முடக்கி போட்டுவிடும். படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாது, எழுந்து உட்கார்ந்தாலும் நிற்க முடியாது, நின்றாலும் நடக்க முடியாது. அவன் மரணம் முஸ்தீதா, அப்படி நிலை குலைய செய்யக்கூடிய ஒரு வியாதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்னால் பாதிரோ பில்லாமல் நீங்கள் அமல் செய்வதில் விரைந்து போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அப்படியும் இல்லை என்று வியாதி என்று சொன்னால் எல்லோருக்குமே தன்னுடைய வியாதியைத்தான் பார்ப்பார்கள். தனக்கு ஏற்பட்ட வியாதி அதைதான் அவருக்கு பெரிதாக தெரியும். அவர் மற்ற வியாதிகள் மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு பல்வடி, அந்த பல்வடி தான் அவருக்கு பெருசா தெரியும். எத்தனை வியாதிகளை பார்த்தாலும் சரி, ஆஸ்பத்திரியிலே பெட்டில் படுத்திருப்பாங்க, அவங்கள பார்த்தா கூட அவருக்கு பல்லு வலிக்கலையே, எனக்கு பல்லு வலிக்கல். எல்லா வியாதிகளையும் அப்படித்தான், தலைவலி, வயிற்று வலி, பல்லு வலி, எது வந்தாலும் தன்னை மட்டும்தான் யோசிப்பார். இப்படிப்பட்ட வியாதி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இப்படிப்பட்ட வியாதியை எதிர்பார்த்தா உங்களுடைய அமல்களை தள்ளி போடுகிறீர்கள். இதை தவிர நீங்கள் வேறு எதை எதிர்பார்க்கிறீர்கள்? அடுத்ததாக கேட்பார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ ஹரமம் முஸன்னிதா, உங்களை பிதற்றி கொண்டு சிரிவீர்களே, அந்த அளவுக்கு வயது முதிர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு 40 வயதாகட்டும், 50 வயதாகட்டும், அதற்கு பிறகு நான் தெரிந்து கொள்கிறேன், அதற்கு பிறகு நான் இபாதத் செய்து கொள்கிறேன், அதற்கு பிறகு அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்கிறேன். அவ ஹரமம் முஸன்னிதா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய வயது முதிர்ச்சி முஃபன்னிஸ் எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் வாயால் பேசுவீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்று தெரியாது, பிதற்றிக் கொண்டு இருப்பீர்கள், எதையாவது உளறிக் கொண்டு இருப்பீர்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர் பேசுறதை கண்டுக்காதீங்கம்மா, அவர் அப்படித்தான் பேசுவார், வயசாகி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு வயோதிபத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதை தவிர வேறென்றும் நடக்கப் போவதில்லை, நடந்தால் இதுதான் நடக்கும். நீங்கள் அமல் செய்வதற்கு காலத்திற்கு எதை எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய எத்தனை சந்தர்ப்பங்களை நீங்கள் தவறவிருக்கிறீர்கள்? இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தவறவிட்டால் இது போன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும், அந்த சமயத்தில் உங்களால் இபாதத்தை கூட செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டார்கள், அவ் மௌத்தன் முஜிஹிதா, திடீரென வரக்கூடிய மரணத்தையா எதிர்பார்க்கிறீர்கள்? எனக்கு மூத்து வரல, எனக்கு இப்பதான் 20 வயசு, இப்பதான் 40 வயசு, இப்பதான் 50 வயது, எனக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்ற நினைத்துக் கொண்டீர்கள். அவன் மௌத்தம் முஜிஹிதா, திடீரென வரக்கூடிய மரணம். அந்த மரணம் வந்துவிட்டால் வசியத்து செய்வதற்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்காது, தௌபா செய்வதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் திடீர் மரணங்களை விட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் தவாலி நிஅமத்திக வ தஹவ்வுலி ஆஃபியத்திக வ ஃபுஜாஅத்தி நிஅமத்திக வ ஜமீஇ ஸஹத்திக. யா அல்லாஹ், எனக்கு நீ வழங்கிய நியாமத் என்னை விட்டும் விலகிச் செல்வதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நபியினுடைய ஆழமான துவா, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் தவாலி நிஅமத்திக, நீ வழங்கிய நியாமத் என்னை விட்டும் பிரிந்து செல்வதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். ஆபியத்திக்க, நீ எனக்கு கொடுத்த ஆரோக்கியம் சுகபாக்கியம் அது என்னை விட்டும் விலகிச் செல்வதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நான் இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறேன் ரப்பே, இந்த ஆரோக்கியத்தை என்னை விட்டும் பறித்து விடாதே. ஆபியத்திக்க முசீபத்துகளை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். எல்லா கோபங்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்கள், அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தீங்குகளை விட்டெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் இதையே எதிர்பார்க்கிறீர்கள்,
வயோதிபத்தை எதிர்பார்க்கிறீர்களா, வியாதியை எதிர்பார்க்கிறீர்களா, திடீரென வரக்கூடிய மரணம். நேற்று வரையில் நன்றாகத்தான் இருந்தார், காலையில் நன்றாகத்தான் இருந்தார், மதியம் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய மரணங்களை கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ஜனாசா, அதுபோன்ற நிறைய ஜனாசாக்களுக்கு பின்னால் நாம் போயிருப்போம். இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு படிப்படியாக ஆக்கித்தர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக. அடுத்ததாக கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபி தஜ்ஜால், என்ன நீங்கள் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறீங்களா அமல் செய்வதற்கு? தஜ்ஜால் வரலையே இன்னும், வரட்டும் பார்த்து சொல்லலாம் என்று உங்களுடைய அமல் செய்யக்கூடிய காலத்தை தள்ளி போடுவதற்கு நீங்கள் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறீர்களா? எதிர்பார்க்கப்படக்கூடியதிலேயே மகா கெட்டது தஜ்ஜாலுடைய நிலை. அந்த நிலை ஏற்பட்டால் ஈமான் உள்ளவர்கள் தங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதே மிகப்பெரிய போராட்டம். கடைசியாக சொன்னார்கள், அபிசா, நீங்கள் அமல் செய்யாமல் தள்ளி போடுகிறீர்களே, உங்களுடைய தொழுகையை, உங்களுடைய நோன்பை, உங்களுடைய தக்காத்தை, உங்களுடைய ஹஜ்ஜை, உங்களுடைய வணக்க காரியங்களை, உங்களுடைய நல்ல அமல்களை தள்ளி போடுவதற்கு எதற்காக தள்ளி போடுகிறீர்கள்? அவிஸ்தா, கியாமத்தை எதிர்பார்க்கிறீர்களா? கியாமத்தை வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம். கியாமத்து மகா கசப்பானது, மகா கொடூரமானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுருக்கமாக சொன்னார்கள், ஏழு விஷயங்களை சொல்லி, பாதிரு பில்லாஹுமா லிசபான், இந்த ஏழு நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹுவை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள், அமல் செய்வதிலே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹு ஜல்லஷானு தோஃபிக் செய்தல்வானாக. நம்முடைய நிலைகளிலும் இந்த ஏழு கெட்ட நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக, நம்முடைய எல்லா நிலைகளையும் நல்லதாகவே ஆக்கியல்வானாக, எல்லா சூழலையும் நல்லதாகவே ஆக்கியல்வானாக. அல்லாஹ் எல்லா கைது பரக்காத்துகளுக்கும் தோஃபிக் செய்தல்வானாக. வாஸ்ருத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.